வாழ்ந்து வாழக்கூடாது. காட் பிளஸ் யூ மை டியர் சில்ட்ரன். என்ன தேர்ட் யூனிட்டோட தேர்ட் போம் வந்து பாத்தீங்களா, ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது. ஃபோர் பார்ட்ஸ் பார்த்துட்டீங்களா? பார்க்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் இல்லையா, வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணிங்கனாலே கீழே ஷோ மோர்னு வரும். அதில் ஃபுல்லாக எல்லா லிங்க்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து, ஃபர்ஸ்ட் போம்லேருந்து, ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து எல்லாத்தோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் சரியா. அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட வீடியோவுக்கு கீழே வேர்டிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, டிஸ்கிரைப் பண்ணி வரும். இது மாதிரி வந்து இது டுவெல்த் இங்கிலீஷ் வந்து தேர்ட் யூனிட்டு லெசனு இது ப்ளே அப்படின்னு சொல்லிலாம் அது வேர்ட்ஸ் வரும். அந்த வேர்டை டச் பண்ணிங்கனாலே ஷோ மோர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு அதுதான் சொல்லுவாங்க. அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசனு எல்லா போமோட லிங்க்கும் நான் அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த தேர்ட் போமோ முடிச்சுடுங்க. இது வந்து தேர்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் வந்து த ஹவர் ஆஃப் த ட்ரூத். இது ஒரு ப்ளே. ப்ளே அப்படின்னு சொன்னாலே நாடகம்னு சொல்லுவோம். சரி, நாடகம் கதைகள் இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிறுகதைனா நம்மளோட நரேட்டர் வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க, நம்ம டூ ஜென்மன் அப்புறம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு பிள்ளைங்களை வந்து ஸ்ட்ராபெரிஸ் விற்றாங்க, அப்படி விற்றாங்க அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாடகம்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, டயலாக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது கான்வர்சேஷன் பிட்வீன் ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில், மோகனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வந்து கான்வர்சேஷன், ஒரு மூணு எக்ஸ்சேஞ்ச் எழுதுங்க. மூணு எக்ஸ்சேஞ்சுன்னா அவர் பேசுறது, நீங்கள் பேசுறது, மோகன் பேசுறது, ஃப்ரூட் செல்லர் பேசுறது, மோகன் பேசுறதுன்ட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு எட்டு டயலாக் எழுதுறோம் இல்லையா, அதை தான் நம்ம கான்வர்சேஷன் அல்லது டயலாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மாடலில் தான் த ஹவர் ஆஃப் ட்ரூத். ஹவர் ஆஃப் ட்ரூத் என்ன அர்த்தம்? உண்மையின் நேரம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நாடகம். இந்த நாடகத்தை எழுதுன ஒரு பேர் என்னன்னா பர்சிவல் வைல். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவர் வந்து சொந்த ஊர் எதுன்னு சொன்னால் நியூயார்க்கு. அதனால இவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து 1906 1906 அவர் டிகிரி வாங்குறார், கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. ஆனால் 1912 வருஷம் தான் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, நாடகம்லாம் எழுதுறார். இவர் வந்து நிறைய வந்து புதினங்கள்னு வாங்க, புதினங்கள் அப்படின்னாலே நாவல்கள்னு சொல்லுவோம், ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னா சிறுகதைகள்னு சொல்லுவோம், ப்ளே அப்படின்னு சொன்னால் ட்ராமா அல்லது நாடகம்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அது எல்லாமே இவர் எழுதியிருக்காரு. மிஸ்ட்ரிஸ் ஆஃப் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த அட்வைசரி போர்டுலலாம் ஒரு பெரிய மெம்பராக இருந்திருக்காரு. ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் இவர். அதே நேரத்தில் இவரோட இவர்கிட்ட அந்த பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவர் எழுதுகிற கேரக்டர் வந்து அவ்வளோ குணச்சித்திரமாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேரக்டரை வந்து அப்படியே வந்து தன்னோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி அந்த நல்ல கேரக்டர்னால அவங்களுக்கு வந்து என்ன ரிவார்டு கிடைக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மைய கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாடகம் எழுதினார்னா அது வந்து எல்லாரோட மக்கள் மனதிலையும் போய் ரீச் ஆகணும். அப்போ எல்லாருமே அதை படிக்கிறவங்க, அந்த நாடகத்தை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தானும் அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து வச்சு நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியால் வர அளவுக்கு வந்து அவரோட நாடகங்கள் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் எழுதியிருக்க டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு இலக்கிய நயத்தோட ஒரு கலைநயத்தோடு எழுதுகிறவர் தான் நம்மளோட பர்சிவல் வைல்ங்கிற நம்மளுடைய இந்த கதாசிரியர் ஓகேவா. இந்த நாடகம் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு டயலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஒரு பெரிய ட்ராமா அது ஓகேவா. அது எப்படின்னா இதில் யாரெல்லாம் கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு ஒன் ஆக்ட் ப்ளேன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆக்ட் ப்ளே அப்படின்னா என்னத்துனா ஒரே ஒரு காட்சி. அது எப்படின்னா என்ன, நான் முதல்ல ஏற்கனவே நான் வந்து ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆக்ட் அப்படின்னா காட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமாவிலே பார்க்கலாம், ஒரு சீன் வந்து வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த சீன் எங்காவது பீச்சில் நடக்கும், அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்காவது ஊட்டி கொடைக்கானல்லாம் இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது ஃபாரின் போகிற மாதிரி இருப்பாங்க, அல்ல ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. இப்போ சினிமாவில் அதெல்லாம் எப்படி வந்து இதுவாகும் பாசிபிள்னா, எல்லாமே ஃபிலிம் ரோல் எடுத்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இது பழைய ஓட்ட வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மூவியாக வந்து ஓட்ட முடியும். ஆனால் ஒரு ட்ராமா அப்படின்னும் போது அது ரியலாக நடக்கிறது. ஒரு நாடகங்கிறது ஒரு மேடையில் ரியலாக நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் போட்டுட்டு கிச்சனில் நடக்குதுன்னா கிச்சன் மாதிரி எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை தூக்குனாங்கன்னா
கிச்சனுக்குள்ள எல்லாரும் அம்மா அப்போ பொண்ணு எல்லாம் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து பேசுற மாதிரி அங்க இருக்க டயலாக் எல்லாருக்கும் டயலாக் கொடுத்துருப்பாங்க. இவங்க பேச அவங்க பேச எல்லாம். அடுத்த சீன் என்ன ஆகும், ஹால்ல நடக்குதுன்னு சொன்னா உடனே திரும்பவும் அந்த சீன் முடிஞ்சுனே ஸ்கிரீனை போட்டுருவாங்க. போட்டுட்டு உள்ள எல்லாரும் ஸ்டேஜ் க்ரூன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜ் எல்லாம் மாத்திட்டு டைனிங் டேபிள்லாம் மாத்திட்டு அங்க சோஃபா செட்டு கொஞ்சம் டிவி அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும் வரவேற்பறையில, வரவேற்பறை மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. டெக்கரேட் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்கிரீனை தூக்கிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து வரவேற்பறையில சோஃபால உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி டயலாக் எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த காலத்து நாடகத்துல எல்லாம் இருந்தது. ஓகேங்களா? சோ இந்த நாடகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இப்ப சினிமா தியேட்டர்ல எல்லாம் வந்து பின்னால போக 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 வந்து காஸ்ட் அதிகம், ஆனா நாடகத்துல முன்னால வர வர வரதான் காஸ்ட் அதிகம். ஏன் அப்படின்னா, நாடகம் பார்க்கும்போது நடிக்கிறவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல முன்னால ஒரு 10 ரோக்குள்ள இருக்கும்போது தான் நல்லா கிளியரா அவங்க முகம்லாம் நமக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நடிக்கிறாங்க, அவங்க பேசுற டயலாக் எல்லாம் நல்லா கிளியரா காதுல விழுவோம், அதை மாதிரி இருக்க மாதிரி அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நாடகத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஓகே, இப்ப நாம இந்த நாடகத்துக்கு வரலாம். இந்த நாடகம் என்ன அப்படின்னா, உண்மையின் நேரம்னு சொன்னா இது நல்ல பெரிய நாடகம். இதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன் ஆக்ட் பிளே. ஒன் ஆக்ட் பிளேனா ஒரே ஒரு ஆக்ட் மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எல்லாருமே டயலாக் பேசுற மாதிரி இருக்கும். அதையே வந்து இவ்வளோ பெரிய நாடகமாக எழுதி அதில் எவ்வளோ அந்த டயலாக்ஸோட சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கூட ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள இருக்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அந்த டைமுக்கு அவங்க எப்படி பேசுறாங்க, அந்த காட்சியில் அவங்க வந்து என்ன மாதிரியான மனசை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அது எப்படி வந்து பால்வீனை வந்து எப்படி வந்து நம்மளோட ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இந்த பர்சனல் வைட். ஸோ இந்த ஒன் ஆக்ட்டுங்கிறது இது எங்கே நடக்குதுன்னா, பால்வீனோட வீட்டில் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பால்வீனோட வீட்டில் அங்கே இருக்க பால்வீன்றவர் தான் இந்த கதையோட ஹீரோ. அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவரோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் பால்வின். அவர் வந்து ஒரு பெரிய பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பேங்கை நடத்துறது யார் அப்படின்னு சொன்னால், கிரஷம்னு அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு. ஏறக்குறைய அவருக்கும் இவருக்கும் 30 வருஷமாக வந்து பழக்கம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்டு. அந்த கிரஷம் வந்து ஒரு பெரிய பேங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பேங்க்கில் 30 வருஷமாக அவருக்கு விசுவாசமாக ஒர்க் பண்ணுறவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ராபர்ட் பால்வின். ஓகேவா? அவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னா மிஸ்ஸஸ் மார்த்தா. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து, பொண்ணு பேர் ஈவி, பையன் வந்து பேர் என்ன அப்படின்னா ஜான் கிரஷம். அது வந்து தன்னோட ஃப்ரெண்டோட பேரையே, ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல பெரிய பேங்க் வச்சு ஒரு பெரிய பணக்காரா இருக்கும்போது அவர் மேல இருக்க அந்த ஒரு பெரிய மரியாதையில அந்த விசுவாசத்துல தன்னோட முதலாளியோட அந்த பேரையே வந்து தன்னோட மகனுக்கும் ஜான் கிரஷம் சொல்லி, இவனுக்கு வந்து ஜான் கிரஷம், அப்பா பேரை சேர்த்து பால்வின். அப்ப ஜான் கிரஷம் பால்வின், அதுதான் வந்து நம்மளுடைய ஹீரோ பால்வினோட பையன் பேர். இதுல வந்து அந்த கிரஷன்ற கேரக்டரும் இன்னொரு கேரக்டர் வந்து அஸ்டன் கேஷியர் டோனோவான், இவங்க ரெண்டு பேரும் வாய் வார்த்தைகள்ல தான் அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த ரெண்டு பேரும் வந்து இந்த நாடகத்தில் நடிக்கிற மாதிரி இருக்காது. பட் அவங்க ரெண்டு கேரக்டரை பத்தி இந்த மற்ற எல்லாருமே இப்ப வந்து பேசிப்பாங்க. ஸோ இப்போ மெயினா வந்து பேசிக்கிறவங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பால்வின்னு, அவர் தான் ஹீரோ, அவங்களோட ஒய்ஃபு மிஸ்ஸஸ் மார்த்தா, அடுத்தது அவங்க பொண்ணு ஈவி, அடுத்தது அவங்க பையன் ஜானு, இன்னொருத்தர் யாருனா மிஸ்டர் மார்ஷல்ன்ட்டு. அந்த மிஸ்டர் மார்ஷல் யார் அப்படின்னு சொன்னால், இவர் ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க்கு. அந்த கிரஷமோட பேங்க்கே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க்கு. அதே மாதிரி தேர்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் பேங்க் ஒன்று இருக்கு. அந்த தேர்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க்கோட பிரசிடென்ட் தான் வந்து மிஸ்டர் மார்ஷல். ஓகேவா? அதை வச்சு நடத்துகிறவர் தான் மிஸ்டர் மார்ஷல். ஓகேவா? ஸோ இந்த அஞ்சு கேரக்டரை வச்சு இந்த ட்ராமாவை எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் நான் நடுவில் அப்படி டயலாக் மாதிரியே சொல்லிக்கிட்டே வரேன், அதுக்கப்புறம் என்னோட கெஸ்ட்டை சொல்கிறேன். ஸோ முதல் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கான ஒரு ஆஃப்டர்நூன் டைம், ஒரு 12 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உச்சி வெயில் அப்போ தான் தலை மேலே இருக்கும். அந்த டைமில் தான் இந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த நிகழ்ச்சி இந்த காட்சி வந்து ஆரம்பமாகிறது அந்த நேரத்தில் தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த நம்மளோட பர்சிவல் வைட் வந்து நம்மளோட நாடக அந்த நம்மளோட எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரொம்ப ஒரு மாதிரி தகிக்கிற கொதிக்கிற வெயில் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு புழுக்கமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா,
உங்களோட வெளியில இருக்க கிளைமேட்டும் உங்க மனசும் வந்து கண்டிப்பா பாதிக்கும். நீங்களே பாருங்களேன், நல்ல வெயிய நேரத்துல அப்படியே வேர்க்க விறுவிற்க பஸ்ல ஏறியோ அந்த ரோட்ல நடந்து போனாலோ, நம்ம சாதாரணமா சின்ன விஷயம் யாராவது சொன்னா கூட உடனே நமக்கு என்ன வரும், அப்படியே எரிச்சலுக்கும் வரும். ஏன்னா நம்ம உடம்பே அப்படியே வந்து அந்த வெயில்ல வந்து என்ன ஆகும், அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கும், நமக்கு அப்படியே எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த நேரம் தெரியாம ஒருத்தர் கால் பட்டா கூட ஓன்னு கத்துவோம் நம்ம, ஓகேவா? ஸோ அந்த புழுக்கம்ங்கிறது வந்து அந்த வெளியில இருக்க கிளைமேட்டுங்கிறது நம்ம மனசையே பாதிக்கும். அதே நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்க கிளைமேட்ல நல்ல பூக்களுக்கு நடுவில் ஒரு கார்டன்ல பாருங்க, வந்து வேணுனே கூட மெரிச்சா கூட நம்ம வந்து பரவாயில்ல பரவாயில்லைங்க, நோ நோ ப்ராப்ளம், அவங்க சாரின்னு சொன்னா கூட நோ ப்ராப்ளம் பரவாயில்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம மனசு இருக்கும். ஸோ அவர் வந்து நம்மளோட எழுத்தாளர் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனையும் அதை வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைமையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கார். ஸோ இந்த சீன் எப்போ நடக்குதுன்னா, பயங்கர புழுக்கம், அப்படியே வெயில் தகிக்குது. அது ஒரு சண்டே அன்னைக்கு நல்ல உச்சி வெயில் மேல இருக்குன்னு சொன்னாலே நம்ம குறைய ஒரு 12 மணி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ வந்து அங்க கீழே இருக்க அந்த கிளே அந்த மண்ணு எல்லாம் இருப்பாரு, அந்த மண்ணுக்கு கூட இறக்கம் இல்லையா, நம்ம கால் வச்சு அப்படியே வந்து நம்ம கால் அப்படியே கொப்பளம் போட்ட வச்சிருமா, அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ பயங்கரமான வெயில் அடிக்குது, அந்த மண் எல்லாமே இப்படி கொதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த டைம்ல தூரத்துலேருந்து கொஞ்சம் மேகம் வருது. அது என்னத்துக்கு நமக்கு கொஞ்சம் கூட ஹோப் கொடுக்குதான், போனால் போது இந்த வெயிலை நான் குறைச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த அப்படியே இந்த மேகமூட்டம் வந்து அந்த வெயிலோட தன்மையை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு நமக்கு நம்பிக்கை கொடுக்குதான். அந்த மாதிரியான ஒரு டைமே அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அந்த டைமை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறது. அடுத்தது அந்த டைமில் அந்த இடமே என்ன ஆகுது, அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னா மார்த்தா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஈவி ஈவி வந்து பொண்ணு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற டயலாக் தான். அப்போ அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈவி மட்டும் என்ன இருக்கும், குறைஞ்ச பட்சம் ஒரு 10 முறை அது போய் அந்த புழுக்கமான அந்த தெருவை வந்து ஜன்னல் வழியாக, வீட்டில் இருக்க அந்த ஜன்னல் வழியாக, அது ஒரு பார்லர் மாதிரி இடம் சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்டை பற்றி வச்சுக்கேன், அந்த ஜன்னல் வழியாக போய் எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஒரு 10 முறையாவது போய் பார்த்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த இருக்கத்தை கலைக்கணும்னு அவங்க பாட்டுக்கும் ஒரு பின்னல் பின்ற மாதிரி ஒரு வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அந்த அம்மா மாத்தா என்ன கேட்குறாங்க, ஈவி கிட்ட வந்து உங்கள் வந்து அப்பா வந்து இன்னும் வந்து வரலல்ல, அவருக்கு வந்து அப்பப்போ எங்கன்னா போனார்னா கொடையை மறந்து வச்சிடற பழக்கம் உண்டு அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து ஈவி என்ன சொல்கிறா, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ மழை வரும்னு நீ நினைக்கிறியா, நீ என்ன நினைக்கிற ஈவி அப்படின்னு கேட்குறாங்க மார்த்தா. அப்போ வந்து அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறா, ரொம்ப பதிலே சொல்லலை, அவள் அப்படியே டென்ஷனாக போய் ஜன்னலில் பார்க்கறது வராறா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது இப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ என்ன வந்து ஒன்றுமே பதிலே பேச மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இப்போ மழை வரும் தானே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்றாங்க. அவள் வந்து அதுக்கும் வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரம் பொறுத்த என்ன பண்ணுறான், ஈவியே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றான் அம்மா அப்படிங்கிறா. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மும்முரமாக அதை காதிலேயே வாங்காத மாதிரி அதை பின்னிக்கிட்டே இருக்காங்க. உடனே திரும்பவும் ஒரு தடவை சத்தமாக போகிறான், அம்மா அப்படிங்கிறா, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எதுக்கு இவர் வந்து அந்த கிரஷம் வீட்டுக்கு போயிருக்காரு நம்ம அப்பா, இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா வந்து ஈவி அவங்க அம்மா கிட்ட. உடனே மார்த்தா என்ன சொல்கிறாங்க, மார்த்தா ரொம்ப பெருமை, ஏன் சொல்லு, அவளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையானவர், ஹானஸ்டான பர்சனு, அவர் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டார், அதனால் வந்து அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. இல்லை என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பாலாம் அப்படிலாம் நடக்கிறவர் இல்லை, அவர் வந்து ரொம்ப நல்லவர், உனக்கு தெரியாது அவங்க அப்பாவை பற்றி, அவர் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே எடுத்து வீவி கேட்குறா, அப்புறம் எதுக்குமா அந்த கிரஷம் வீட்டுக்கு வந்து அப்பா போயிருக்காரு, அந்த கிரஷம் தான் நாளைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கல்ல, அவர் பேங்க்கை வந்து ஏதோ திவால் பண்ணிட்டாரு, பேங்க்கை மூடுற அளவுக்கு ஆயிடுச்சு, அதில் இருக்க பணத்தெல்லாம் வந்து மிஸ் அப்ராப்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதாவது தவறான முறைகளை அந்த பணத்தை வந்து செலவிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து அவருக்கு எக்ஸாக்டாக தெரியல, அவர் ஆனால் கைது பண்ண போகிறாங்கல்ல, அந்த கிரஷம் தான் கைது பண்ண போகிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அப்பா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா நம்ம அப்பா தான் வந்து ஒரே ஒரு சாட்சி, அந்த கிரஷமை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் உங்கள் அப்பா தான் அப்படின்னா. அப்படியாம்மா, அப்பா அப்பா என்னம்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவ வந்து ஈவி கேட்குறா. மாத்தா அம்மா என்ன சொல்கிறாங்க,
அவர் வந்து எப்பவுமே அவரோட பிசினஸ் ஐட்டம் பத்திலாம் விஷயம் பத்திலாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. நானா வந்து ஏதோ வந்து அந்த பேங்க்ல போட்ட பணத்தை நான் போய் எடுக்கும்போது கூட உங்க அப்பா என்ன சொன்னாரு, அதெல்லாம் எடுக்காத, அதெல்லாம் வேண்டாம், தப்புன்னு தான் சொன்னாரு. எனக்கு தான் ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருந்தது, என்னவோ அந்த பேங்க் மேல ஒரு டவுட்டா இருந்தது, அதனாலதான் நான் எல்லா பணத்தையும் அவருக்கு எதிராக தான் எடுத்தேன். நானே உங்க அப்பா கிட்ட கூட வந்து சண்டை போட்டுதான், அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எல்லா பணத்தையும் நான் வித்ட்ரா பண்ணேன். அப்ப கூட உங்க அப்பா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம் இப்ப எதுக்காகமா இப்ப வந்து அவர் வந்து கிரஷம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரியல. அதான் என்ன தெரியல, அவர் வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொன்னாராம், அவர் வர சொன்னாராம், அதுக்காக தான் வந்து உங்க அப்பா வந்து அங்க போயிருக்காரு. ஆனா வந்து அப்ப அப்பாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் தானம்மா அப்படின்னு சொல்லி வந்து ஈவி கேட்குறாங்க. அதுக்கு வந்து உங்க அப்பாவுக்கு அப்படின்னா எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு, உங்க அப்பாவும் எதுவும் தப்பு செஞ்சுருக்க செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. எப்படிமா நீ இதை சொல்ற அப்படின்னு சொல்லி ஈவி கேட்குறாங்க. உடனே மாத்தா என்ன சொல்றா, இல்லை இல்லை அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசினேன் இல்லையா, அந்த பேசுனதுல கிடைச்ச அந்த சந்தேகத்தை வச்சு நான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல தான் என்னாச்சு, அவர் உங்க சன் வந்து ஜான் வந்து அந்த டயலாக்ல குறுக்கில் வர வந்த உடனே நம்ம கவர்னர், அவர் ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து கவர்னர்னு ஒரு நிக் நேம்ல தான் கூப்பிடுறாரு. நம்மலாம் தலைவர், அந்த தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு போல சமயத்தில் அவர் அவங்க அப்பாவையே அவர் என்னன்னுவார் கவர்னர்னு சொன்னார். அந்த கவர்னருக்கு அங்கே கிரஷம் வீட்டில் என்ன வேலையா, எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து ஜான் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, தெரியலடா அவர் தான் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க அப்பாவை, அதனால வந்து போயிருக்காங்க அப்படின்னு. உடனே ஜான் என்ன சொல்கிறான், நான் நேற்று அப்பா வேலை செய்கிறார்ல கிரஷமோட பேங்க்கு, அந்த பேங்கோட அசிஸ்டன்ட் கேஷியர், அதாவது உதவி காசாளர், அதாவது இந்த இதெல்லாம் வந்து பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி கேஷ் எல்லாம் கவுண்ட் பண்ணி வைப்பாங்களே கேஷியர்னு ஒரு போஸ்ட் இருக்குது பேங்க்கில், அந்த அவரை தான் வந்து அவர் பேர் வந்து டோனவான். நான் வந்து இந்த டோனவானை இந்த அத்லெட்டிக் கிளப்புன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தடகள போட்டியெல்லாம் நடத்துகிற மாதிரி ஒரு கிளப்பு, அதாவது ஃபாரின்ஸில் ஃபாரின்ல இல்லை எல்லாம் இங்கே இந்தியாவில் கூட என்ன இருக்குது, நம்ம விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் அது அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. ஸோ பேஸ்கெட் பால் கிளப்பு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டென்னிஸ் கிளப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கிளப்பு வந்து தான் தடகள போட்டிக்கான ஒரு அத்லெட்டிக் கிளப்பு. அந்த அத்லெட்டிக் கிளப்பில் தான் என்ன பண்ணிருக்காரு, ஜான் வந்து டோனவானை மீட் பண்ணதாக சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் அந்த டோனவான் சொல்லிட்டு அந்த கேஷியரை நான் அந்த பேங்க் கேஷியர் நான் வந்து அங்கே பார்த்தேன்னா அவர் என்னத்தை மசோதா, நான் 8 வருஷமாக இந்த பேங்க்கில் இருக்கேன், நான் இந்த பேங்க் நம்பி தான் வந்து நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், என் ஃபேமிலி லைஃபே வந்து இந்த பேங்க்கில் இங்கே ஒர்க் பண்ணி எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் நான் இருந்தேன், ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், வேலையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருமா டோனவான். அப்போ அப்பாவுக்கு எல்லாமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்லம்மா அப்படின்னு சொல்லி வந்து ஜான் கேட்குறார். உடனே வந்து அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ ரீசண்டாக தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி சொன்னார் ஜான், அதனால் அப்பாவுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணலை, அதனால் உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா, அப்பா வந்து அந்த ஜான் கிரஷம் பேர் தானே எனக்கே வச்சுருக்காரு, எங்கள் முதலாளி எவ்வளோ சூப்பராக இருக்கா இருப்பார், எவ்வளோ சூப்பராக அவர் சம்பாரிச்சிருக்காரு, எவ்வளோ நல்ல ஒரு இதில் இருக்கார், ஸ்டேஜில் இருக்கார், அந்த மாதிரி அவர் பேருக்கு நல்ல பேர் உண்டாக்குற மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அப்பா வந்து எனக்கே வந்து அந்த முதலாளியோட பேரை வச்சார், இப்போ என்ன இப்போ என்ன ஆச்சு, அங்கே எதுக்கு போயிருக்காரு, அவர் என்னத்துக்கு இவரை வர சொன்னார், அவர் வந்து கைது பண்ண போகிறாங்கலாம் சொல்கிறாங்களே, எனக்கே வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான் வந்து சொல்கிறாப்புல. உடனே வந்து ஆமாம் ஆமாம் ரொம்ப வருஷமாக அவர் இது பண்ணியிருக்காரு வேலை செஞ்சுருக்காரு அப்பா, அவர் மேலே இருக்க ஒரு நல்ல நம்பிக்கையில் விசுவாசத்தில் தானே அவன் பேர் உனக்கு வந்து அந்த பேரை வச்சார், ஆமாம் அப்போ கிரஷம் என்ன பண்ணி, உடனே ஜான் என்ன சொல்கிறார் தெரியுமா, கிரஷம் என்ன பண்ணார், எல்லாருக்கும் சம்பளம் ரொம்ப கம்மி கம்மியாக தான் கொடுத்தாரு, அது பார்த்து அதில் வந்து அவர் வந்து சம்பாரிச்சது பார்த்தாதாம்மா, மக்களோட பணத்தை வேற அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, எடுத்து வந்து மிஸ் தப்பு தப்பான வழியிலெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு, கடைசியில் அப்பாவுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாரு தெரியலமா, வெறும் $60 வாரத்துக்கு கொடுத்தாரு, எவ்வளவு கம்மி சம்பளம் தெரியுமா, அப்பாவுக்கு வந்து அவர் கொடுத்தது $60 தான் கொடுத்துருந்தாரு அந்த கிரஷமே அப்படின்னு சொல்லி ஜான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாப்புல. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் $60 தான் அவங்க அப்பா வாங்கினாரு, ஆனால் உங்கள் அப்பா வந்து எந்த குறையும் சொல்லவே இல்லைல்ல அதை பற்றிலாம், அவர் வந்து அதை கம்ப்ளீட்டாகவே நினைக்கல, அப்பவும் வந்து அவர் அந்த பேங்க்குக்கு விசுவாசமாக இருந்தார், அந்த பேங்க் முதலாளி என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு தானே இருந்தார், உங்கள் அப்பா சந்தோஷமாக தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுது, அந்த டைமில் வந்து வெளியில் வந்து அந்த கேட்டு வந்து அந்த இதோட தாப்பாசத்தை கேட்குது, தாப்பாசத்தை கேட்ட உடனே யார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவங்க அப்பா வந்து பால்வின் வந்து உள்ளே வராரு.
உள்ள வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா வரார். வரும்போதே ஹாய் மை டியர் பாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். அது பையன் அப்போ நம்ம சொல்லல என் பையன் எப்படிடா இருக்க என் குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கை குலுக்குறாரு. கை குலுக்குறேன்னா நான் சந்தோஷமாப்பா நான் நல்லா இருக்கப்பா எங்கப்பா போயிட்டு வரீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லி வந்து கேட்குறான். உங்களை பற்றி தானே எல்லாரும் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜான் வந்து அது மாதிரி பால்வின்ட்ட சொன்னோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அந்த பால்வின் தான் இல்லை அப்பா என்ன சொல்கிறார் என்ன பேசிக்கிறாங்க எல்லாரும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி வந்து ஜான் கிட்ட கேட்குறார். ஏன் அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் எங்களால் என்ன சொல்கிறதுனே உங்களை பற்றி எதிர்த்து மறுத்து எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்களையும் உங்கள் பேங்க் இவரையும் முதலாளியும் உங்கள் பேங்கை பற்றி தான் எல்லாரும் ஊரே பேசிக்கிறாங்களே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா எங்களுக்குலாம் என்ன தெரியும் நீங்களாம் என்ன சொல்லியிருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து ஜான் கேட்குறான். ஏன் மகனே நான் உனக்கு என்ன சொல்லணும் உனக்கு வந்து என்னை பற்றி தெரியாதா நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா மக்கள் என்ன பேசிக்கிட்டாலும் நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும் இல்லை மகனே அப்படின்னு உடனே உடனே ஜான் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. சாரிப்பா மன்னிச்சிருங்க பப்பாடன் மீப்பா அப்படிங்கிறார். நான் வந்து உங்களை தப்பாக சொல்லலப்பா ஆனால் மக்கள்லாம் இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எதுக்கு உங்களை வந்து கிரஷம் வந்து பார்க்கறதுக்கு கூப்பிட்டாராம் என்னதுக்காக கூப்பிட்டாராம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே இப்போ உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறாரு பால்மீன் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நாள் முன்னால் தான் என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் எனக்கே தெரியல எப்படி வந்து கிரஷம் இதை பண்ணாரு அப்படின்னு தெரியல அதனால தான் நான் என்ன சொன்னேன் எனக்கு ஒரு நாள் முன்னால் தெரிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டேன் கிரஷம் கிட்ட தயவு செஞ்சு பேங்க்கை மூடிடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து அவன் கேட்கவே இல்லை அவரு கிருஷ்ணம் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னா உடனே மாட்டை என்ன சொல்கிறாங்க ஏன் கேட்கல உங்களுக்கு தான் தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்புறம் ஏன் வந்து கேட்கல இப்போ தான் பேங்க்கை மூடிட்டாங்கல்ல அப்போ கேட்டு தானே இருக்காரு. ஆமாம் அவன் கேட்டு தானே ஆகணும் கிருஷ்ணம்னு ஏன்னா கிருஷ்ணமோட புடி வந்து என் கையில் எல்லாம் இருக்குது ஏன்னா வந்து அவரை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தானே தெரியும் அதனால நான் கடைசியில் என் கூட சண்டை போட்டு நான் கோபமாக சொல்லி தான் அவரை நான் வந்து பேங்க்கை மூட வச்சேன் அதனால அது வரைக்கும் வந்து அவர் சொன்ன பேச்சே கேட்கல என்கிட்ட அப்படின்னாரு. சரி அப்போ பேங்க்கு மூடனா அப்போ ஏன் திவால் ஆகிடுச்சுப்பா என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து கிரஷம் என்ன சொன்னார் அப்படி உங்களை என்ன பண்ண சொன்னார் அப்படின்னா கிரஷம் வந்து என்னை வந்து மூணே மூணு வார்த்தை தான் சொல்ல சொன்னார். சரி நீ என்ன நினைக்கிற இந்த மாதிரி இருந்தால் அப்போ உங்களை அவர் பொய் சிறப்பு சொல்ல சொல்லியிருக்காரு அவருக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்போ உங்களை பொய் தானே அவர் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை ஆனால் வந்து என்னை ஒரு மூணு வார்த்தையை வந்து பேச சொல்லியிருக்காரு. என்ன மூணு வார்த்தை அப்படின்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு மட்டும் நீ சொன்னால் போதும் அப்படி சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து எனக்கு எல்லா விஷயமும் அவரை பற்றி மொத்தம் தெரியும் அதனால எனக்கு ஞாபகம் இல்லைன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா என்னை யாரும் வந்து தப்பாக உன்னை யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க என்னையும் குற்றவாளி கூடல நிற்க மாய்க்க மாட்டாங்க அப்படிங்கிறனால அந்த வேர்டை அவர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ஆயிடுது ஜானுக்கு பயங்கர கோவம் அது கூட பொயின் தானே பார்த்தோம் அது எனக்கு தெரியலன்னு சொன்னால் மட்டும் என்ன அதுவும் பொயின் தானே அர்த்தம் அப்போ வந்து எனக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம் வருதுன்னு உடனே வந்து என்ன சொல்கிறாரு பால்வின் வந்து அப்போ நீ யாருந்தா என்ன பண்ணியிருப்ப ஜான் அப்படின்னு வந்து கேட்குறாரு அவங்க பிள்ளைகிட்ட. உடனே அவன் என்ன சொல்கிறான் நானாக இருந்தா யூ கோ டு த டெவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எங்காவது போ நீ எதையாவது நீ கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பப்பா நானே அப்படின்னு சொல்கிறான் ஜானு. உடனே வந்து இவருக்கு என்ன சொல்கிறாரு பால்வின் வந்து நான் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி செஞ்சுருப்பேன் ஆனால் நீ யூஸ் பண்ண எந்த வார்த்தையும் நான் மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா 30 வருஷமாக அவர் எனக்கு வந்து ஃப்ரெண்டு அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் ஆனால் நான் அவர்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கேன் இப்போவும் வந்து என்னை கடவுள் வந்து இந்த சோதனைக்கு உட்படுத்திட்டானே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இந்த இடத்துல கிரஷம் தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நம்ம முகத்தில் அரையிற மாதிரியே பேசியிருப்பேன் அந்த கிரஷம் என்னுடைய பழைய நண்பன் அதுவும் இல்லாமல் அவனை வந்து சின்னதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கும் என்னை பற்றி தெரியும் கிரஷமுக்கும் வந்து நான் எப்படிப்பட்டவன் நான் எப்படி நேர்மையானவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி மனசாட்சிக்கு பயந்தவனாக இருக்கேன்னு என்னை பற்றி அவருக்கும் தெரியும் அதனால தான் நான் எந்த வார்த்தையுமே நான் பேசலை எதுவுமே பேசாமல் நான் வந்துட்டேன் இல்லைன்னா வந்து எனக்கு வந்து அவன் வந்து பணம் கொடுக்கறதுக்கு முதல்ல தயாராகிட்டுப்பானா அப்படின்னு என்ன உடனே வந்து ஜான் எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறான் என்ன உங்களுக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணாரா அவரு என்னப்பா கொடுக்கணும்னு நினச்சார் அவர் என்ன மாதிரி பணத்தை அவர் திருண்ட மனத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாரா அப்படின்னு சொல்லி அம்மா ஈவி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து ஓகே இப்போ என்ன பண்ணார்
பால்வின் என்ன சொன்னார், அவர் வந்து எனக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணாரு. அப்போ அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும், எவ்வளோப்பா கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து உடனே கேட்குறாப்புல, யாரே நம்ம பால்வினை. உடனே பால்வின் வந்து, நான் வெறும் தலையை மட்டும் இப்படி ஆட்டியிருந்தனாலோ இல்லை வந்து ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எஸ் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்லை என் கண்ணசைவிலே வந்து நான் ஓகே சொல்லியிருந்தாலோ அது கண்டிப்பாக வந்து இது பண்ணிட்டுருப்பாரு, எனக்கு வந்து கொடுத்துட்ருப்பாரு, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அவர் வந்து இது இல்லை அவர் தெளிவாக சொன்னார், எனக்கு ஒரு வந்து ட்ராயர் எடுத்து காமிச்சாரு அந்த பணத்தை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எவ்வளோ பணம்ப்பா இருந்தது, அது யாரோட பணம்ப்பா, அதெல்லாம் வாடிக்கையாளரோட பணமாப்பா அப்படின்னு சொல்லி மாத்தா ஈவி இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பால்வின் என்ன சொல்கிறாரு, இல்லை அது வாடிக்கையாளர் பணம் இல்லைன்னு அவர் தெளிவாக சொன்னாரு, இது வந்து நான் ஏற்கனவே உனக்கு வந்து கம்மியாக தான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், உனக்கு நான் வந்து ஒரிஜினலாக ஒரு நல்ல சம்பளம் கொடுத்துருந்தா இதை விட அதிகமாகவே நான் உனக்கு கொடுத்துருக்க வேண்டியிருக்கோம், இது வந்து ஒரு தனியாக எடுத்து வைக்கப்பட்ட தொகை, அது இது வந்து வாடிக்கையாளர் பணமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து எனக்கு வந்து அந்த டிராயரை திறந்து காமிச்சாரு, அதில் வந்து அவ்வளோ பணம் இருந்தது, ஆனால் வந்து இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும், நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன், நான் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், ஆனால் விசுவாசங்கிறது வந்து அவர் நல்லவராக இருக்க வரைக்கும் தான் என்னால் விசுவாசமாக இருக்க முடிஞ்சுது, அவர் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வந்து தப்பான வேலைகளை வந்து அவர் ஈடுபட்டாரோ அப்போவே வந்து எனக்கு வந்து இந்த விசுவாசம் இல்லை, நான் என்னோட நேர்மையை மட்டும் தான் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பால்வின் வந்து சொல்கிறாரு. உடனே இவங்களாம் அது எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ பால்வின் வந்து அந்த எவ்வளோ பணம்னு அவர் சொல்கிறார், சொன்ன உடனே எப்படி வந்து இந்த ஜானோட டயலாகு, மார்த்தாவோட டயலாகு, அதுக்கப்புறம் ஈவி அவங்க பொண்ணோட டயலாகு, இது எல்லாமே எந்த மாதிரி மாற்றப்பட்டு பேச ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து பால்வினை வந்து நீங்கள் வந்து பொய் சாட்சி சொல்லணும், நீங்கள் உண்மையாக அவருக்கு எதுலாம் சாட்சி சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு பால்வினே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இப்படிலாம் அவங்க பேசினாங்க, இதெல்லாம் கேட்டு என்ன ஆனார், எவ்வளோ பணம் அவருக்கு வந்து அவர் லஞ்சமாக கொடுக்க வந்து கிரஷம் நினச்சார், இது எல்லாமே நம்ம எப்போ பார்க்கலாம்னா செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.